இந்த ஜாதகம் படிப்பதால் வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் எல்லாருமே செவ்வாய் கிரகம் செவ்வாயோட தன்மைகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் காரகத்தன்மை அப்படின்னு எடுத்துக்குவோம். அது தன்மை எப்படி இருக்கும், உதாரணமாக வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு தன்மை இருக்குது, பார்க்க போகிறோம். அதை நீங்கள் யாரெல்லாம் இங்கே காரம் இருக்குல்ல, உரைப்புன் இருக்குல்ல, நீங்கள் மிளகாயாக இருக்கலாம், மிளகாய் இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம், இப்படி இந்த காரத்தன்மை இருக்குல்ல, இந்த காரம் அப்படிங்கிறது உரைப்பு, நம்ம உரைக்குதல், நாக்கு சுல்லுன்னு உரைக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த செவ்வாய் கொஞ்சம் பலப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காரத்தன்மையை வந்து அதிகமாக கேட்கும். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நாக்கு கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். சரி, உரப்பு சாப்பிட்றதால என்ன, காரம் சாப்பிட்றதால என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த காரம் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் உடல் வெப்பமாகும், உஷ்ணமாகும். இந்த உடல் உப்போ வெப்பமான என்ன பண்ணும், நம்மளை அறியாமல் ஒரு பதட்டப்பட வைக்கும், கோபப்பட வைக்கும். அதுதான் செவ்வாய் என்ன பண்ணுறோம், கோபக்காரர். அப்போ அந்த காரத்தை குறைச்சி சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்ல போகிறோம், இது எப்போ நீங்கள் என்ன உணரும் போது தான் நீங்கள் குறைச்சி சாப்பிடுவீங்க. தயவு செய்து செவ்வாய்ங்கிற கிரகம் இதுதான் தன்மைகளை விளக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த உடல் உபாதைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்தமாரி 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 பாவங்கள்லாம் தான் வருது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பார்ப்போம். நன்றி.